சாலை வசதி இல்லாத இடத்தில் தனது சொந்த நிலத்தை சாலை அமைக்க தானமாக வழங்கிய கோவையை சேர்ந்த தொழிலதிபருக்கு குவியம் பாராட்டு. கோவை மாநகராட்சி 95வது பகுதியில் போத்தனூர் நியூயார்க் அவென்யூ பிரதான சாலை குறிப்பிட்ட தூரத்திற்கு நிறைவு பெற்று சாலை வசதி இல்லாமல் இருந்தது. 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வசித்து வந்த நிலையில் தனியார் இடமாக இருந்ததால் அதன் பிறகு உள்ள பகுதிகளுக்கு சாலை இல்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் சுமார் 25 ஆண்டுகளாக சாலை வசதி அமைத்து தர பல்வேறு அரசியல் கட்சியினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து கேள்விப்பட்ட தனியார் இடத்தின் உரிமையாளரும் பிரபல 10வது நம்பர் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான அப்துல் ரஷீத் சாலை அமைக்க போதுமான இடத்தை தானமாக வழங்க முன்வருவதாக அறிவித்து அதன்படி தானமாகவும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் சுமார் 30 அடி அகலமும் 200 அடி நீளமும் கொண்ட சுமார் 15 சென்ட் இடத்தை சாலை அமைக்க இலவசமாக இடத்தை வழங்கிய தொழிலதிபர் அப்துல் ரஷீத்திற்கு பாராட்டு விழா நடத்திய நியூயார்க் அவென்யூ குடியிருப்பு நல சங்கத்தினர் அவருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 95வது மாமன்ற உறுப்பினர் அப்துல் காதர் மாநகராட்சி சார்பாக அவருக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். 1 அடி இடம் வழங்க கூட தயங்கும் இந்த நவீன யுகத்தில் பொதுமக்களின் வசதிக்கு தாமே முன்வந்து தானமாக தமது நிலத்தை வழங்கிய அப்துல் ரஷீத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட போத்தனூர் ரோடு பிரதான சாலையிலே அமைந்துள்ள நியூயார்க் அவென்யூ என்று சொல்லப்படுகின்ற இந்த காலனிக்குள்ளே இந்த மக்கள் வந்து போக்குவரத்துக்காக தன்னுடைய இடத்தை, தனக்கு சொந்தமாக பாதிக்கப்பட்ட இடத்தை தானமாக இன்றைக்கு வந்து கொடுத்து இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை வந்து இன்றைக்கு நம்பர் 10 குழுமங்களின் உரிமையாளர் சகோதரர் அப்துல் ரஷீத் அவர்கள் பெருந்தன்மையோடு இந்த மக்களுடைய சமூகத்திற்காக மக்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக இந்த சாலையை வந்து எவ்வித பிரதிபலனையும் பாராமல் இன்றைக்கு இந்த சாலையை மாநகராட்சியிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த ஒப்படைக்கக்கூடிய இந்த விழாவிலே வந்து காலனிவாசிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சகோதரர் அப்துல் ரஷீத் அவர்கள் இன்றைக்கு இந்த பொதுமக்கள் முன்னிலையிலே வந்து அதை வந்து ஒப்படைக்க இருக்கின்றார்கள். எல்லா காலனிவாசிகளும் அதற்கு ஒத்துழைத்து அவருக்கு வந்து பிரதானமாக நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இது இருக்கின்றது. ஏனால் இன்றைக்கு சமூகங்களில் நீங்கள் பார்க்கலாம், மனிதன் வந்து 1 அடி இடத்தையும் கூட விட்டு கொடுக்க மாட்டான். தனக்கு சொந்தமான 1 அடி நிலத்தையும் கூட மனிதன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே அது மதிப்பெல்லாம் சொல்ல முடியாது. அது மதிப்பு சொன்னால் அது பெரிய அது இதாக இருக்கும். அந்த மதிப்பை விலை மதிப்பற்ற அந்த இதை காரியத்தை இன்றைக்கு வந்து சகோதரர் அப்துல் ரஷீத் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கக்கூடிய இந்த விழாவாக இன்றைக்கு இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 25 ஆண்டுகளாக சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து இதில் வந்து பயனடைகிறார்கள். ஆமாம், 100 வீடுகள், குடியிருப்புகள் வந்து 200க்கு மேலே இருக்கும். அந்த மக்கள் வந்து இன்றைக்கு வந்து அது பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வந்து இந்த விழாவினுடைய நோக்கம். நியூயார்க் நகர் மக்களின் நீண்டநாள் கோரிக்கைக்காக இந்த இடத்தை கொடுக்கறதுல எங்களுக்கு மனமார்ந்த சந்தோஷம். எல்லோரும் இந்த இடத்த நல்ல தூய்மையாக பய வச்சு நல்ல விதமாக பயன்படுத்திருக்கு. எல்லோரையும் வேண்டிக்கிறேன். வணக்கம். 95வது வார்டு கவுன்சிலராகவும் கோவை மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பகுதி வந்து 95வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி நியூயார்க் அவென்யூ. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பம் இங்கே வசிக்கிறாங்க. இந்த ரோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது இப்போ நிற்கிறாரில் இவங்களுடைய சைட், அது இதை வந்து 10வது நம்பர் கம்பெனியினுடைய உரிமையாளர் அவங்களுடைய சைட்டு. 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாம் ஃபஸ்ட்டு கவுன்சிலர் வர்றப்போ இவருடைய தந்தை இடத்துல இந்த ரோடு சம்மந்தமாக நாங்கள் போய் பேசினோம். ஆனால் ஒரு சில இஷு காரணமாக அவர் வந்து அதை வந்து கொஞ்சம் மறுத்து வந்தார். இப்போ ரோடு போகணுன்னு சொல்லவுமே இதை போய் நாங்கள் 25 ஆண்டுகால ஒரு கோரிக்கையை ஏற்று இப்போ இந்த ரோடை கொடுத்துருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காக. அதுக்காக நானும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் குடியிருப்பாளர் சங்கமும் அவருக்கு வந்து உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனதார் தெரிவித்துக் கொள்கிறேன்.